உள்ளூர் தயாரிப்புகளை ஊக்குவிக்கும் திட்டம், ஒரு மாவட்டம் ஒரு பொருள் திட்டம் ஆகியவை இந்திய பொருட்களுக்கு உலக அளவில் புதிய சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா கேட் அருகே புதிதாக கட்டப்பட்டுள்ள வாணிஜ்ய பவனை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார். வணிகத்துறை, தொழில்துறை, உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த நவீன அலுவலக வளாகமாக செயல்படும் இந்த வாணிஜ்ய பவனின் திறப்பு விழா நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், எந்த ஒரு நாட்டின் வளர்ச்சியும் ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்டிருக்கும் என்று தெரிவித்தார். வணிகப் பொருட்கள் மட்டும் 31 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாகவும், ஒட்டுமொத்தமாக 50 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு ஏற்றுமதி மேற்கொண்டு இந்தியா சாதனை படைத்திருப்பதாக பிரதமர் கூறினார். கொரோனா பெருந்தொற்று பேரிடர் காலத்திலும் இத்தகைய வரலாற்று சாதனை படைக்கப்பட்டிருப்பது வரலாற்று சிறப்புமிக்க ஒன்று என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். கடந்த 8 ஆண்டு கால பிஜேபி ஆட்சியில் ஏற்றுமதியில் பல்வேறு சாதனைகள் படைக்கப்பட்டிருப்பதாக பெருமிதம் தெரிவித்த பிரதமர், புதிதாக திறக்கப்பட்டுள்ள வாணிஜ்ய பவன் வணிகம் மற்றும் தொழில்துறைகளின் சாதனைகளை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று கூறினார். புதுமையான கண்டுபிடிப்புகளில் ஈடுபடுவதற்கான சர்வதேச அளவிலான தரவரிசை பட்டியலில் 46வது இடத்தில் இந்தியா உள்ளது என்றும், இந்த பட்டியலில் நாம் தொடர்ந்து முன்னேற்றம் காண்போம் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். संकल्प से सिद्धि की जो सोच आज नए भारत में बनी उसका बेहतरीन उदाहरण हमारा एक्सपोर्ट इकोसिस्टम भी है। शिलान्यास कार्यक्रम में हमने ग्लोबल एक्सपोर्टर को बढ़ाने के लिए, एक्सपोर्ट को बढ़ाने के लिए भारत को मैन्युफैक्चरिंग का परफॉर्म एक प्रीफर्ड डेस्टिनेशन बनाने के लिए साझा संकल्प लिया था। पिछले साल ऐतिहासिक ग्लोबल डिस्ट्रप्शन के बावजूद सारे सप्लाई चेन तहस नहस हो गए, उसके बावजूद भारत ने 670 बिलियन डॉलर यानी कि 50 लाख करोड़ रुपए का टोटल एक्सपोर्ट किया। நிகழ்ச்சிக்கு பின்னர் வணிக பவனின் மாதிரி வடிவத்தை பார்வையிட்ட பிரதமரிடம் அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். புதிதாக திறக்கப்பட்டுள்ள வாணிஜ்ய பவன் வளாகத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி மரக்கன்று ஒன்றும் நட்டார்.